அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப்டு பராட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பராட்டாக்கு மாவு பசஞ்சிக்கலாம் நான் நானூறு கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு பத்து பராட்டா நம்ம செய்யலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ரோட்டோர கடைகளில் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு பயன்படுத்தி தான் அவங்க பரோட்டா செய்வாங்க நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவில் இந்த பரோட்டா செய்ய போகிறோம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்ல மாவோட இந்த எண்ணெயும் உப்பும் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி இழக்கமாக பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் ஒருவேளை வாம் வாட்டர் பயன்படுத்தி நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி பிசைவீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து சாதாரண தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன் மாவு பிசையும் போது இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு லேசாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு பிசைஞ்சக்கப்புறம் ஒரு விரலை வச்சு லேசா அந்த மாவு மேலே இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா விரல் ஈஸியாக உள்ளே போகணும் அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா மேலே வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தடவி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இது ஊறட்டும் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் கடாய் லேசாக காஞ்ச உடனே இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக காயட்டும் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தது அதையும் எண்ணெயிலையே நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி காரம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் சாப்பிடும்போது இது கூட ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு கலர் மாறி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு அளவுள்ள இஞ்சியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் வெங்காயம் லேசாக கோல்டன் கலருக்கு மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம் நான் வந்து கேரட் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா அதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எந்த காய்கறிகள் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் ரொம்ப சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அதில் இருக்கிற கேரட்டு கேப்சிகம் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன் இந்த சாட் மசாலா சேர்க்கும் பொழுது அந்த ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கூட இங்கே ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதில் பன்னீர் சேர்க்க போகிறோம் இதனுடைய பச்சை வாசனையும் கொஞ்சம் போயிடட்டும் ஒரு லிட்டர் பாலில் நான் பன்னீர் ரெடி பண்ணேன் இரநூறு கிராம் அளவு பன்னீர் வந்தது அதை நல்லா நான் வந்து துருவிட்டி எடுத்துருக்கேன் துருவிக்கோங்க இல்லைன்னா நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பன்னீரை நம்ம காய்கறிகளோடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா துருவுனா தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை கடைசியாக இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் ஏன்னா புளிப்புக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து பரோட்டா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரமே ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம் இப்போ மாவை இன்னும் ஒரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சி விடுங்க நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி அப்பப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் இப்போ இதில் நான் வந்து பத்து உருண்டைகள் ரெடி பண்ணுறேன் பத்து பரோட்டா ரெடி பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மிச்சத்தை நல்லா மூடி வச்சுருங்க அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும் அந்த உருண்டைகள் வந்து க்ராக் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தொட்டு இதை நல்லா தின்னாக இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம தேய்ப்போம் இல்லையா அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பிங்கை மிடில்ல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வைங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கூட நமக்கு அந்த ஸ்டஃப்பிங் வந்து வெளியே வந்துடும் இதை கரெக்டாக நீங்கள் மிடிலில் வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு இந்த சைடு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இது ரெண்டும் கவர் ஆகிற மாதிரி இதையும் ஃபோல்டு பண்ணிடுங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதையும் லேசா நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் ஜென்ட்லாக ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த பராட்டா இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு சப்பாத்தி கல் அடுப்பில் போட்டிருக்கேன் கல் காஞ்ச உடனே இதில் அரை டீஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன் நெய் வெண்ணெய் எண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை இதில் போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லேசாக வெந்திருக்கு நான் திருப்பி போட்டுக்கிறேன் அந்த சைடும் கொஞ்சம் லேசாக அந்த எண்ணெய் வந்து நமக்கு அப்ளை ஆகும் இப்போ இதை இன்னொரு டைம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இந்த தோசை கரண்டியை வச்சு மேலே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா அந்த மாதிரி பஃப்ஃபியாக வரும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இந்த பராட்டா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து மிடிலில் வந்து இந்த தோசை கரண்டி இல்லைனா கத்தி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கேர்டு இல்லைன்னா சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்